ஆறாவது பாசுரம். எம்பிரான் எந்தை என்னுடைய சுற்றம் எனக்கரசு என்னுடைய வாழ்நாள் அம்பினால் அரக்கர் வெறுகொள நெருக்கி அவர் உயிர் செகுந்தயம் மன்னல் வம்புலாம் சோலை மாமதில் தஞ்சை மாமணி கோயிலே வணங்கி நம்பிகாள் உய்ய நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். நம்பிகாள் என்று அழைக்கின்றார் ஆழ்வார். நம்பிகாள் என்றால் இங்கு பாகவதோர்களே, பாகவதோத்தமர்களே வாருங்கள் என்று அழைத்து அவர்களின் ஆசியை பெற விரும்புகின்றார். பகவத்குணானுபவத்தால் நிறைந்திருக்கின்ற பாகவதர்களே, எமக்கு உபகாரகனும் எமக்கு தந்தையும் எனக்கு சகலவித பந்துவும் என்னை ஆட்கொண்டவனும் என்னுடைய பிராணபூதனும் ஆன எம்பெருமான் இராட்சசர்கள் அஞ்சும்படியாக அம்புகளினால் தகர்த்து அவர்களது உயிரை முடித்த அஸ்மத் சுவாமியான சர்வேஸ்வரனுடைய பரிமளம் வீசுகின்ற சோலைகளையும் பெரிய மதில்களையும் உடையதான தஞ்சை மாமணி கோயிலை சேவித்து உங்களைப் போலே அடியேனும் உஜ்ஜீவிக்கப்படியாக ஒரு விஷயம் கண்டுகொண்டேன். அது என்ன தெரியுமோ? நாராயணா என்னும் நாமம். நாராயண 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 நாராயண, அந்த நாமத்தை கண்டுகொண்டேன் என்றார். திருமந்திரத்தின் அர்த்தத்தை ஒருபடி அனுசந்திப்பதாயிருக்கும் பொருட்டு மாதா பிதா பிராதா நிவசாச்சரணம் சுஹ்ருத்கதேர் நாராயணக என்று சொல்லுவது போல் எனக்கு பல உபகாரங்கள் பண்ணினவனும் எனக்கு தந்தையும் எனக்கு எல்லா உறவு முறையும் விரோதிகளை போக்கி என்னை ஆண்டவனும் என்னுடைய ஜீவித சர்வமும் சங்கல்பத்தால் எல்லாம் சரமாரி பொழிந்து சங்கல்பத்தால் எப்படி சரமாரி பொழிந்து இராட்சசர்களை அழித்தாரோ அதை போல அடியேனிடம் உள்ள இராட்சசர்களை அழித்து அடியேனை ஆட்கொண்டான். இராட்சச வர்க்கங்களை கிழ்த்தெடுத்து எரிந்தவனும் சர்வஸ்வாமி ஆக எழுந்தருளியிருக்கின்ற எம்பெருமான் பரமபோக்யமான எங்கிருக்கின்றான் இந்த எம்பெருமான்? நம்மை ஆட்கொள்ளும் தெய்வம் எங்கே என்று அலைகின்றீர்களா? இதோ வாருங்கள், தஞ்சை மாமணி கோயிலை தொழுது சர்வவித பந்துவாகும் ஆவனே என்று எம்பெருமானுடைய திருநாமத்தால் தான் பகவானின் உறவை உணர்ந்ததை நமக்கும் அறிவிக்கின்றார். எந்தை என் தந்தை என்பது எந்தை என மறிவிற்று. இங்கு ஆழ்வார் சகலவிதமான பந்துவும் எம்பெருமானே என்று அழைத்து அவனையே நமக்கு தாயாகவும் தந்தையாகவும் காட்டி அவன் திருவடிகளில் சரணாகதி புகச் செய்கின்றார். ஆழ்வார் திருவடிகளே சரணம். இப்பிறப்பு ஹரியீர் இவரவர் எண்ணீர் இன்னது ஓர் தன்மை என்று உணரீர் கற்பகம் புலவர் களை கண் என்றுலகில் கண்டவா தொண்டரை பாடும் சொல் பொருளாளீர் சொல்லுகேன் வம்மின் சூழ்புணல் குடந்தையே தொழுமின் நல்பொருள் காண்மின் பாடி நீர் உய்மின் நாராயணா என்னும் நாமம். ஆழ்வார் கவிகளை அழைத்து கூறுகின்றார். அல்பர்களாகவும் தற்காலிகமாகவும் இருக்கும் தகுதி அற்றவர்களை நீங்கள் இப்படி பாடுவது சரியோ என்று கேட்க உடனே அவர்கள் பின் யாரை பாட வேண்டும், ஏன் பாட வேண்டும், அவர்கள் என்ன கற்பக விருட்சமா என்று கேட்க அதற்கு அழகான
பதில் கூறுகின்றார் ஆழ்வார் இந்த பாசுரத்தில். நீங்கள் யாரை பாட வேண்டும் என்று கேட்கின்றீர்களா? இதோ நமது திருக்குடந்தை ஆரா அமுதனை பாடுங்கள். அவரிடம் என்ன அப்படி இருக்கின்றது? கற்பக விருட்சமானது உயர்ந்த தேவலோக விருட்சம். அது நாம் விரும்பிய அனைத்தையும் கொடுக்கும், முக்தியை பெற்றுக் கொடுக்காது. ஆனால் நம் திருக்குடந்தை ஆரா அமுதம் நமக்கு முக்தியை பெற்றுத்தரும். ஆதலால் கவிகால் வாருங்கள், நீங்கள் அல்பர்களை பற்றியும் தற்காலிகமாக இருப்பவர்களை பற்றியும் அறிந்து கொண்டு ஆரா அமுதனை நாராயணா என்னும் நாமத்தால் பாடுங்கள். எத்தனை அழகா அழைக்கின்றார் பார்த்தீர்களா? இல்வாழ்க்கை நடத்துகின்ற படியையும் குடிப்பிறப்பையும் அறியாதவர்களாயும் இப்போது சம்பந்தமாக இருக்கும் இவர்கள் முன்பு தரித்திரர்களாக இருந்தவர்கள் என்று அறியாதவர்களாகவும், இப்பொழுது நாம் பார்க்கும் ஒருவர் பெரிய பணக்காரராக இருக்கலாம், ஆனால் அவர்களின் முன்பிறப்பு எப்படி இருந்தது? இல்லை இல்லை, முன்காலத்தில் எப்படி இருந்தார்கள் என்று அறிந்தீர்களோ இவர்களுடைய தன்மை இப்படிப்பட்டது என்பதை அறியாதவர்களாயும், உலகில் பிறருக்கு இழி தொழில் செய்து ஜீவிக்கும் நீசர்களை, கல்பக விருட்சம் போல் இருக்கக்கூடியவர்களே என்றும், சர்வஜ்ஞரென்றும் இரட்சகர் என்றும் இப்படியெல்லாம் மனம் போனபடி கவி பாடுகின்றீர்களே. சொல்லும் பொருளும் நன்கறிந்த மகா கவிகளே, உங்களுக்கு ஹிதத்தை சொல்லுகின்றேன், வாருங்கள் வந்து கேளுங்கள். அப்படி என்ன ஹிதம் உள்ளது எமக்கு? இதோ நீசரை குறித்து கவி பாடுவதை விட்டு இப்படி வாருங்கள். யாரை பாட வேண்டும் நாங்கள் என்று கேட்க அழகான மிருதுவான ஹிருதயத்துடன் கூறுகின்றார், நீர் சூழ்ந்த திருக்குழந்தையை சேவியுங்கள். நாராயண நாமத்தை பாடி நீங்கள் உஜ்ஜீவித்து போங்கள். உங்களுக்கு நான் உபதேசிக்கும் சிறந்த அர்த்தங்கள் இதுவே, காணுங்கள் என்று கூறுகின்றார். நூல்களை கற்று கவி பாடும் வல்லமை பெற்றவர்கள் உபயோகமற்ற சுத்திர மனுஷர்களை வீணாக புகழ்ந்து பாடுவது சரியோ? அன்னவர்களை நோக்கி வெறுத்து, ஐயோ நீங்கள் வாக்கு படைத்ததற்கு இதுவோ பிரயோஜனம், கிருபணனை கல்ப விருட்சகம் என்றும், நிரந்தரமில்லாதவனை பெரிய பிருகஸ்பதி என்றும், தெருவின் திண்ணையில் கூட இடமில்லாத இருக்கும் அவனை கல்பக விருட்சமே என்றும், சர்வ ரக்ஷகன் என்றும் பாடுவது இது முறையோ? நீங்கள் கற்ற கல்விக்கு பயனாவது என்ன? கவி பாடுகளுக்கு பாங்கான ஊரும் ஆறும் பேருடையனான பெருமானை நான் காட்டித்தருகின்றேன், வாருங்கள் வாருங்கள். திருக்குடந்தை ஆரா அமுதனை வாயார புகழ்ந்து உஜ்ஜீவித்து போங்கள். இதுவே உங்களுக்கு நான் உபதேசிக்கும் அர்த்தம், வாருங்கள். கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம், நாராயண 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 நாராயண. எட்டாவது பாசுரம். கற்றிலேன் கலைகள் ஐம்புலன் கருதும் கருத்துள்ளே திருத்தினேன் மனத்தை பெற்றிலேனதனால் பேதையேன் நன்மை பெருநிலத்து ஆறுயிர்க்கையெல்லாம் செற்றமே வேண்டித் திரிதருவேன் தவிர்ந்தேன்
செல்கதிக்கு உய்யுமாறு எண்ணி நல்துணையாக பற்றினேன் அடியேன் நாராயணா என்னும் நாமம். ஆழ்வார், சாஸ்திரங்களை கற்றறிந்தவன் அல்லேன். பஞ்ச இந்திரியங்கள் விரும்பும் விஷயங்களிலே நெஞ்சை செலுத்தி கிடந்தேன். இப்படி இருந்ததனாலே அவிவேக்கியான நான் ஒரு நன்மையும் பெறாதவனாக இருந்தேன். இப்பூமியிலேயுள்ள பிராணிகளுக்கெல்லாம் தீங்கு செய்வதையே புருஷார்த்தமாக கொண்டு அது போது போக்காக கொண்டு திரிந்து கொண்டிருந்தேன். இப்படி நெடுங்காலம் கெட்டுப்போனா அடியேன். இன்று பகவானுடைய நிருஹேதுக கிருபையால் இக்கொடுமைகளையெல்லாம் தவிரப் பெற்றேன். துஷ்டத்தனமெல்லாம் தவிர்ந்து தாசனாகப் பெற்றேன். செல்ல வேண்டிய வழி எது? செல்ல வேண்டிய நல்வழியை நான் உஜ்ஜீவிக்கும் படியை சிந்தித்து நாராயணா நாமத்தை நல்ல சகாயமாக கை கொண்டேன். வாருங்கள், நீங்களும் இதை பற்றி கொள்ளுங்கள். ஓர் ஆசிரியன் திருவடிகளிலே சென்று பணிந்து குனிந்து கேட்டவன் அல்லேன். ஆகையாலே ஒரு சாஸ்திர ஞானமும் எனக்கு இல்லை என்றார் ஆழ்வார். நெஞ்சை ஒரு நொடிப்பொழுதிலும் நல் விஷயத்திலே செலுத்துவேன் அல்லேன். செவி, வாய், கண், மூக்கு, உடல் என்னும் ஐம்புலன்கள் விரும்புகின்ற சப்தாதி விஷயங்களிலே நெஞ்சை செலுத்தினேன். மேலும் அறிவு கெட்டவனாய், ஹித சிந்தை அற்றவனாக, மற்ற ஜீவராசிகளுக்கு கொடுமையான விஷயங்களையே செய்தேன். இன்று பகவானுடைய நிருஹேதுக கிருபை அடியேனை மாற்றியது. அடியேனை இக்கரையில் நின்று அக்கரையில் கொண்டு தள்ள வல்ல ஒரு திருமந்திரமானது, இல்லை இல்லை, ஒரு மகாமந்திரமானது துணையாக அடியேன் என்று பெற்றேன். வாருங்கள், நீங்களும் இதை பற்றிக்கொண்டு நாம் அனைவரும் எம்பெருமானின் திருவடிகளை அடைவோம் அடியேன்.